எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே எபிசோட் நூற்றி நாற்பத்தி நான்கு மாமியார் பைத்தியங்கள் இது என்னடா புது டைட்டிலாக இருக்குது ஓகே அருண் ஏன் பதட்டமாக கூப்பிட்டான் ஐஸ்வர்யாவுக்கு என்ன பிரச்சனை ஐஸ்வர்யாவை பாரு சமாதானப்படுத்துவதால் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்திருக்கா ஆதி இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அருணை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம எபிசோடில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பார் திட்டினது காதி சாரி சாரி பார்வதி நான் உன்னதான் மாமியார் பைத்தியம்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் சிரிச்சுக்கிட்டே ஐஸ்வர்யா உன்னை விட பெரிய மாமியார் பைத்தியமாக இருக்கான்னு சொல்லி சிரிக்கிறாரு பாரு உடனே மாமா என்ன ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியாது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சத்தம் போடுறா ஆதி அமைதியாகிடுறாரு பாரு அப்படியெல்லாம் இல்லை ஐஸ்வர்யா அக்கில அம்மாக்கு ஊ மேலேயும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலேயும் நிறைய அக்கறை இருக்குன்னு சொல்கிறா ஐஸ்வர்யா அழுதுகிட்டே அப்படி இருந்திருந்தால் அவங்க எனக்காக பதறி இருக்கணும் ஆனால் அவங்க அப்போ கூட அதை சாக்கா வச்சு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி உன்னை திட்டினாங்க அவங்களுக்கு என்னை விட என் குழந்தைய விட அவங்க கோபமும் பிடிவாதம் தான் முக்கியமா போச்சுன்னு சொல்லி அழறா ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டதும் ஆதி பாரு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அதை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு கோபம் வந்து முதல்ல என்னை பார்த்து ஆதி சிரிச்சாரு இப்போ அவர் கூட நீயும் சேர்ந்துட்டியா பார்வதினு அழுதுகிட்டே கேட்குறா பார்வை அதுக்கு சாரி ஐஸ்வர்யா நீயும் என்ன மாதிரியே அக்கில அம்மாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் சிரிப்பு வந்துடுச்சுன்னு சொல்கிறா ஆதி அப்போ ஐஸ்வர்யா நீ நினைக்கிற மாதிரி அம்மா பார்வதி மேலே இருந்த கோபத்தில் அவளை திட்டலன்னு சொல்கிறாரு ஐஸ்வர்யா அப்புறம் ஏன்னு கேட்குறா அதுக்கு ஆதி உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் பார்வதியை திட்டாங்கன்னு சொல்ல ஐஸ்வர்யா புரியாம பார்க்குறான் ஆதியை ஆதி ஐஸ்வர்யாவை பார்த்து பார்வதி கிச்சனில் இருந்திருந்தா உனக்கு வேணுங்கிறத அவ செஞ்சிருந்தா நீ இப்படி மயங்கி விழுந்திருக்க மாட்டேன்ற ஆதங்கத்தில் தான் அவங்க அப்படி பேசுனாங்கன்னு சொல்கிறாரு ஐஸ்வர்யா உடனே நீங்கள் என்னை சமாதானப்படுத்த பொய் சொல்கிறாங்க ஆதின்னு சொல்கிறா ஆதி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இல்லை ஐஸ்வர்யா உண்மையை தான் சொல்கிறேன் நீ சொன்னியே பார்வதி பிடிக்கலனா ஏதாவது ஆகியிருக்கோன்னு ஆக்சுவலி பார்வதி பிடிக்கலன்னா அம்மா வந்து உன்னை பிடிச்சிருப்பாங்க நீ மயங்கி விழ போகிறத பார்த்ததும் அம்மா உன்னை காப்பாற்ற எவ்வளோ வேகமாக படி இறங்குனாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாரு பார்வோ அதுக்கு அது மட்டும் இல்லை உனக்காக உன் குழந்தைக்காகவும் கோயிலில் போய் ஸ்பெஷலாக பிரார்த்தனை வேற பண்ணுறாங்கன்னு சொல்கிறா இவங்க சொல்கிறத கேட்டது ஐஸ்வர்யாவுக்கு நம்ப முடியாமல் நிஜமாவான்னு கேட்குறா பாரு மாமான்னு சொல்லி கண்ணில் சகை கட்ட ஆதி அவர் மொபைல் எடுத்த வீடியோவை காட்டுறாரு புருஷ் அப்போ உள்ள வரை அவரையும் உட்கார வச்சு வீடியோவை காட்டுறாங்க வீடியோ காண்டாக்ட் அக்கிலாம்மா கவலையாக சாமி முன்னாடி நிற்கிறாங்க குருக்கள் வந்து யார் பேருக்கு அர்ச்சனைன்னு கேட்க ஐஸ்வர்யான்னு சொல்லி அவர் ராசி நட்சத்திரத்தை சொல்கிறாங்க ஐஷு அதை பார்த்து சிரிக்கிறாள் அப்புறம் கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணுறாங்க பூஜை பண்ணிட்டு வந்த குருக்கள் அக்கிலாமா கண்ணீரை பார்த்து என்னன்னு விசாரிக்கிறாரு அக்கிலாமா என் குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என் புருஷனுக்கு என் மருமகளுக்குன்னு வரிசையாக உடம்புக்கு முடியாமல் போகுது என் ஒரே மகன் தான் பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு பிழைச்சி வந்திருக்கான் இன்னொரு மகன் இன்னும் பொறுப்பில்லாமல் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கான்னு கவலையாக சொல்கிறாங்க அகிலம்மா குருக்கள் கிட்ட நான் கூடவே இருந்தும் அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கேன் அப்படின்னு கவலையா சொல்றாங்க குருக்கள் அதுக்கு அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்கள பொறுப்பாக பார்த்துக்க யாரும் இல்லையான்னு கேட்குறாரு அக்கிலாம்மா அதுக்கு ஒருத்தி இருக்கா ஆனால் அவளும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளையும் காயப்படுத்திட்டேன் என்னால் ஒதுங்கி இருக்கவும் முடியலை ஒத்து போகவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமின்னு கலங்கின கண்களோட சொல்கிறாங்க குருக்களுடனே நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு முழுசாக புரியலை ஆனால் இதுக்கு மேலே நான் விசாரிக்கிறதும் நல்லா இருக்காது கவலைப்படாதீங்கம்மா அம்மா கிட்ட உங்கள் மனபாரத்தை இறக்கி வச்சுருங்க அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொல்கிறாரு அக்கிலாம்மா சரின்னு சொல்லிச்சு பூஜை தட்டை வாங்கிட்டு தியானத்தில் வந்து உட்கார்றாங்க வீடியோ முடியுது ஆதி ஐஸ்வர்யா கிட்ட இப்ப சொல்லு ஐஸ்வர்யா நாங்க பொய் கேட்குறாரு ஐஷோ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா அருண் அப்போ நம்ம கிட்ட வெறுப்பள்ளி கொட்டிட்டு அம்மா அவங்களுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கவலையா சொல்றான் ஆதி உடனே சிரிச்சுக்கிட்டே ஓ அருண் நீ இந்த சீனில் இருக்கியான்னு கேட்குறாரு அருண் செல்லம்மா ஏன் ப்ரோ இப்படி கேட்குறான்னு கேட்குறான் ஆதி அதுக்கு பின்ன உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்த தெரியாமல் அமைதியாக இருந்துட்டு எங்களை பக்கம் பக்கமாக டைலாக் பேச ம் பொண்டாட்டி அழுகையே கண்ட்ரோல் பண்ண தெரியலனா நீ எப்படி உன் குழந்தை அழுகிய நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க அருண் அதுக்கு ப்ரோ குழந்தையெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த பொண்டாட்டியை சமாளிக்கிறதுக்குள்ளே இருக்கே அப்பப்பப்பான்னு ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறான் அருண் சொன்னதை கேட்டதும் ஐஸ்வர்யா முறைச்சிக்கிட்டே அருண்னு கூப்பிட அருண் அச்சோ நீ பக்கத்தில் இருக்கிறத மறந்துட்டேமா ப்ரோ பிரச்சனையை தீர்க்க வர சொன்னால் பொது பிரச்சனையை கிளப்ப பார்க்குறியான்னு ஆதியை பார்த்து கேட்டுட்டு அப்பராணியை முழிக்க மீதி பேர் சிரிக்கிறாங்க புருஷப்போ பார்வதி நீ இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன்னு அகிலாக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா சீக்கிரம் உன்னை மருமகளாக ஏற்றுக்குவாமான்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொல்கிறாரு பாரு சிரிச்சுக்கிட்டே ஆதியை பார்க்க ஆதி யாரும் கவனிக்காத நேரம் சட்டுன்னு கண்ணடிக்க பாரு நிலைத்தடமாறி சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு எஸ்கேப் ஆகிடுறா அகிலாமா வீட்டில் எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் கோயிலில் தியானத்தில் இருக்கிற அக்கிலாமாக்கு ஒரு விஷயம் வருது அதில் ஆதி பார்வதி ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விளாட்றாங்க அதை பார்த்து சட்டன்னு கண்ணு விழிக்கிறாங்க அக்கிலாமா குப்புன்னு முகமெல்லாம் வேர்க்குது அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே நான் என் குடும்பத்தோட அடுத்த தலைமுறையில் வர முதல் வாரிசு நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டி தியானம் பண்ணால் இப்படி ஒரு விஷயம் வருது அம்மன் சிலையை பார்த்து அம்மா நீ எனக்கு என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலம்மான்னு குழப்பமாக எழுந்து திரும்ப சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க அகில அம்மா வீட்டுக்கு வராங்க பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக டின்னர் சாப்பிட்டுட்டுருக்காங்க அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்பட்டாலும் ஏதோ ஒரு யோசனை வர கவலையாக அமைதியாக மேலே போகிறாங்க அகிலாம்மா சேனல புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கோன கிளிக் பண்ணுங்க